ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்த பிரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு தால் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்கான டைமில் செய்யக்கூடிய தால் ஃப்ரை தாங்க நம்ம உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம். பிகினர்ஸ் கூட வந்துட்டு இது ஈஸியாக செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு மூங் தால் ஆட் பண்ணிக்கலாங்க. பாசி பயிறு அது வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அதோட ராஸ் மில் போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்துட்டு நல்லா ஆறணுங்க. அதே குக்கரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தப்பருப்பை வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெள்ளைப்பூண்டும் வந்துட்டு உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 பெரிய வெங்காயம் நம்ம எடுத்துக்கிற தாலுக்கு தகுந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க. அதனால பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். அது கூட 1/2 பழுத்த தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூளும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வணக்கும் போதே வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகிக்கும். நல்லா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா நல்லா ராஸ் மில்லெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க மூங் தலையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் 1 கப்புக்கு மூங் தால் அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எடுத்துருக்க கப்புக்கு தகுந்த மாதிரி நீங்களும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலா வந்துட்டு நல்லா ஸ்மெல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மெல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போன அளவுக்கு நல்லா கொதி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் கடைசியாக கொத்தமல்லி இலை வந்துட்டு கொஞ்சம் வாசனைக்காக நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு காரம் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் விடுங்க. ஒரு 4-5 விசில் வந்து விட்டுட்டு ஒரு மத்தில் போட்டு கடைஞ்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கடைசியில் இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்குங்க. சூப்பராக பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய சிம்பிளான ரெசிபிங்க. ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும். கடைசியாக இந்த மாதிரி வரமிளகாய் தாளிப்பு மட்டும் கொடுத்துருங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.